இதுல எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களவங்களோட ட்ராக்ல எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்க அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே, ஸோ அந்த இயக்குனர் மேல எனக்கு கண்டிப்பா நான் வந்து ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் படம். அதுக்கப்புறம் வர படம் வேட்டைங்கிறது இது ஒரு வேற ஜானரான ஃபிலிம். இப்போ தலைவர் காம்பினேஷன் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு. இன்னைக்கு கூட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன். தலைவர் படத்தில் ஒரு ரோல், ஒரு சின்ன ரோல், ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான், பட் பை காட் கிரேஸ் அது சாங்ல எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும் போது எல்லாருமே வந்து படம் வணக்கங்க. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இப்போ வேட்டையன் படத்தோட லான்ச் இவெண்ட்ல வந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம். சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன்னா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில், லைக்காவோட தயாரிப்பில், ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளவு எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக்கு, லக்கு தான் என்ன சொல்லுவோம், பாக்கியம் தான் அது. அந்த பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட, நல்ல நடிகர்கள் கூட, நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களவங்களோட ட்ராக்ல எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்க அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே, ஸோ அந்த இயக்குனர் மேல எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்கு. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹேஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ எம் ஷோர் யூ கோயிங் டு சீ இட் ஃபார் யுவர் செல்ஃப். எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ இங்கே எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வேட்டையன் ஆடியோ லான்ச்ல இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டு இருக்கு, ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுவும் இன்னொரு பாட்டும் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து we are well rehearsed and ready. The crowd energy oda hopefully or a super show I varum nanikiren. So thank you to all of you. October 10th waiting parunga. Thanks to all of you for coming and have a great evening. Thank you. சார், அது மேஜிக் நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அது எத்தனால அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்ங்கிறது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஏதோ அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனா இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா 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 ஆமா
யா கண்டிப்பா நான் ஏன்னா வந்து ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் படம். அதுக்கப்புறம் வர படம் வேட்டைங்கிறது இது ஒரு வேற ஜானரான ஃபிலிம். இப்போ தலைவர் காம்பினேஷன் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது வந்து ஒரு வேற ஜானரான ஃபிலிம். ஸோ இதுல என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதுதான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். கூலி வேற லெவல் சம்பவம் அனுப்புறேன். தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம். ஆக்சுவலி வந்து தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து. தேசிங் அண்ணன் வந்து நானும் சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்ல ஏதாவது போவோம், அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்குள்ள ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன் தலைவர் படத்துல ஒரு ரோல், ஒரு சின்ன ரோல், ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான். பட் பை காட் கிரேஸ் அது சாங்ல எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும் போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வந்திருக்குன்னு இருக்காங்க. தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதுல நானும் நடிச்சிருக்கேன். ஸோ பிளீஸ் எல்லாருமே கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஐயோ தலைவா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு சீன், அதை பாக்குறதுக்கு டிக்கெட்டு கிடைக்காது. கிடைச்சாவே போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான். லைவா தலைவர் ஆடுறத பார்த்தேன். ஐயோ வேற லெவல் எக்ஸைட்டிங் நான். ஹாப்பி ஹாப்பி நான். தேங்க்யூ நான் தேங்க்யூ நான். கண்டிப்பா ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம என்ன ஒரு விஷயம் அழகா எப்படி சொல்லணுமோ அதை அழகா சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா அது ரஜினி சார் ஸ்டைல்ல வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா இந்த காம்போ வந்து பயங்கரமா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். Brilliant. I still don't believe this is real to have been a part of a team like this. It's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film Riddhi Sutra. I wanted to do something that is so big and so great. And I'm so glad that I'm a part of this project. Thank you, guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch 10th, October 10th. I feel like mostly I learned stillness from him. I feel like this generation and my generation, we're all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot. He would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole within myself. It's about silence. I mean, not the silence, but I would say the spiritual side, the stillness, the calm, the aura, all of that. Tamil avlo fluent ah theriyadhu enakku. ஸோ இங்கிலீஷில் பேசினா ஓகே, தெலுங்குல பேசினா பெட்டரா உங்களுக்கு? இங்கிலீஷ் பெட்டரா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ வெட்டியன் ஃபிலிம் வித் மிஸ்டர் ரஜினிகாந்த் அண்ட் மிஸ்டர் அமிதாப் பச்சன். அது வந்து தோஸ் டூ நேம்ஸ் ஆர் ஸோ பிக் அண்ட் ஸோ சினானமஸ். ஜஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் லைக் திஸ், ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் த டிரெக்டர் ஞானவேல், ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி சோஸ் மீ ஃபார் திஸ் ஃபிலிம். இஸ் அ அமேசிங் ஃபிலிம் மேக்கர், வெரி ட்ரூ, வெரி ஆனஸ்ட். And a big thank you to all of them, and I hope you guys like what I've done. So October 10th were both release, and I hope you'll enjoy what I did. Thank you. என்ன சார் அது, திருப்பி சொல்லுங்க. தமிழ்ல கேட்கலாம் சார், நான் புரியுது எனக்கு, ஆனா சுக்கா பதில் சொல்ல முடியாது. அவ்வளவு I think one thank you neenga sonninga adu Bahubali kind of started a way where adu neenga andha padam enga eduthna there's a whole country that's there to watch you, and I think today boundaries are breaking very very quickly. It doesn't matter neenga Madurai la oru kadha sonna kuda adu world full ah kekum. So I think it's a really lucky time to be a filmmaker, lucky time to be actors, and I wish all the new filmmakers all the best. அது ஒரு 2-3 ஹவர் சொல்லலாமா? அது அது மேடையில் சொல்கிறேன். தேங்க்யூ.